அன்பானந்தவர்களே, வளர்ந்து வருகின்ற நாகரிக சூழலிலே இன்றைக்கு உலகில் வாழும் பல மனிதர்கள் கடவுளை பற்றி கேட்கின்ற பொழுது நாம் மட்டும் அல்ல, இயேசுவினுடைய காலத்திலும் கடவுளை பற்றி அறிய வேண்டுமென்றால் அவர்கள் கொடுக்கின்ற சொற்றொடர்கள் இப்படியாக உள்ளது. கடவுள் என்பவர் பழி வாங்குபவர், கோபம் கொண்டிருப்பவர், கொடூரமானவர், தண்டிப்பவர் என்பது எப்பொழுதுமே எதிர்மறையாகவே கடவுள் பாவிக்கப்பட்டார். இஸ்ரேல் மக்களை அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது மோயிசன் வழியாக அவர்களை பாரவோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார். அப்படியாக அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபொழுது எங்களை யாராவது காப்பாற்ற வரமாட்டார்களா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பவர் யார் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படியாக அவர்கள் மோயிசினால் விடுவிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் வாக்களித்த இந்த கானான் நாட்டிற்கு அவர்கள் செல்கின்றார்கள். பாலை நிலத்திலே பயணம் செய்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் இறைவனுடைய வழியை, இறைவனுடைய அருளை மறந்து விடுகின்றார்கள். எனவே பாவம் செய்கின்றார்கள். கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் மனிதர்களுக்கிடையே அவர்கள் தவறு செய்கின்றார்கள். ஒருவன் இன்னொருவனை அடிக்கின்றான், காயப்படுத்துகின்றான், பழி வாங்குகின்றான். எனவே அவர்களுக்கிடையே சுமூகமாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் அவர்களை என்னாலுமே நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோயிசன் வழியாக பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று அவர்களுக்கு சட்டங்களை கொடுக்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்து இதை மாற்றுவதை நாம் இன்றைய வாசகத்திலே, நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம். கடவுளுடைய நிலைமையானது பழி வாங்குபவராக அவர்களால் பார்க்கப்படுகின்றது. பழைய ஏற்பாடு மட்டும் அல்ல, இன்றைய சூழ்நிலையிலுமே நாம் இப்படித்தான் பார்க்கின்றோம். இதை இயேசு கிறிஸ்து மாற்றுகின்றார். கடவுள் பழி வாங்குபவர் அல்ல, மாறாக இறை அருள் கொடுப்பவர், அன்பு செய்பவர், இரக்கம் உடையவர் என்று இயேசு கிறிஸ்து கடவுளை பற்றி நேர்மறையான சொற்களை, நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய சூழ்நிலையிலே நல்லவர் ஒருவர் தண்டிக்கப்படுகின்றார் என்றால் பொதுவாக மக்களினுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்றால், நான் தினந்தோறும் கோவிலுக்கு வருகின்றேன், ஜெபிக்கின்றேன், ஜபமாலை சொல்கின்றேன், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றேன், அப்படி இருக்கின்ற போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, துன்பம், துயரம், வேதனை, சோதனை, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு இடர்பாடுகள், ஜெபிக்காதவன் எல்லாம் நல்லவனாக இருக்கின்றான், அவனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கின்றான், அப்படி இருக்கின்ற போது நான் எதற்காக கடவுளை வழிபட வேண்டும், ஒருவேளை கடவுளை வழிபடுவதால் என்னவோ கடவுள் என்னை தண்டிக்கின்றாரா என பலவிதங்களிலே நாம் கேள்வி கேட்கின்றோம். நமக்கும் இந்த கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது கஷ்டங்கள், துயரங்கள் வருகின்ற போது எதற்காக இந்த கடவுள் இருக்கின்றாரா இல்லையா, இந்த கடவுளுக்கு கண் இருக்குதா, காது கேட்குதா, நான் இவ்வளவு என்னுடைய துன்பங்களை சொல்கின்றேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே விடியலே வரமாட்டேங்குதே என்று பல நேரங்களிலே நாம் இறைவனை நோக்கி நம்முடைய கூக்குரலை விடுகின்றோம். இதோ நாம் பார்க்க வேண்டியது யாக்கோபு புத்தகத்திலே 1:13 நாம் பார்க்கின்றோம். சோதனைகள் கடவுளிடமிருந்து வருவது இல்லை, கடவுள் நம்மை தண்டிப்பது அல்ல. அப்பொழுது யார்தான் நம்மை தண்டிக்கின்றார்கள், நமக்கு துன்பம் எப்படித்தான் வருகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய தீய எண்ணங்கள்,
தீய நாட்டங்கள், நாம் செய்கின்ற பாவங்கள் நம்மை துன்பத்திற்கு ஆளாக்குவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் கடவுள் நம்மை படைத்தார், வெறுமனே நம்மை படைத்து விடுவதல்ல, மாறாக அவருடைய சாயலிலே அவருடைய உருவிலே நம்மை படைக்கின்றார். அப்படி படைத்தவர் நம்மை ஒருபோதும் தண்டிக்க மாட்டார். தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் ஆதாம் ஏவாளை படைக்கின்றார். அப்பொழுது அவர்களை படைத்த போது ஏதேன் தோட்டத்திலே மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை, கடவுளோடு அவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் ஒரு நேரம் வருகின்றது, அலகையால் அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். இந்த கனியை நீ உண்டால் கடவுளை போல நீ மாறிவிடுவாய் என்று சொன்ன மாத்திரத்திலே மனிதன் அந்த வார்த்தையை கேட்டு மதிமயங்கி விடுகின்றான். எனவே அந்த பழத்தை கனியை உண்கின்றான், அதன் மூலமாக பாவத்தை அவன் செய்கின்றான். சாவு துன்பம் இந்த உலகத்திலே நிலவுவதை, மனிதனை ஆட்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே துன்பங்களுக்கு காரணம் கடவுள் அல்ல, மாறாக நம்முடைய பாவங்கள், நம்முடைய சுயநல பேராசைகள்தான் காரணமாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் யோபுவை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கின்றோம், அவருடைய அழுகுரல் புலம்பலை பற்றி பார்க்கின்றோம். தான் எதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டோம் என கூக்குரல் இடுவதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால் கடவுளுக்கும் அலகை சாத்தானுக்கும் இடையே ஏற்படுகின்ற உரையாடலை நாம் பார்க்கின்றோம். கடவுள் யோபுவை பற்றி கேட்கின்றார், என்னுடைய பணியாளன் யோபுவை நீ சந்தித்தாயா என்று கேட்கின்ற பொழுது அலகை இறைவனுக்கு கொடுக்கின்ற பதில், அவனை நீ பராமரித்து வருகின்றாய், பாதுகாத்து வருகின்றாய், எனவேதான் செல்வங்கள் அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எனவே அவன் உன்னை எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றான், உங்களை அன்பு செய்கின்றான் என்று அலகை கடவுளுக்கு குரல் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அவனை நீ தண்டிக்கவை, அவனை துன்புறுத்தவை, துன்பங்களை அவனுடைய வாழ்க்கையிலே கொடு, அப்பொழுது அவன் எப்படி உங்களுக்கு பதில் கொடுப்பான் என நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அலகை இறைவனுக்கு சவால் விடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நடப்பது என்னவோ வேறு விதமாக இருக்கின்றது. எனவே கடவுள் யாரையுமே மனம் உவந்து தண்டிப்பது அல்ல, மாறாக நம்மை தண்டிப்பதற்கு முக்கிய காரணம் அலகை சாத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய புனிதையுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், சிறுமலர் தெரசா என்று அழைக்கப்படுகின்ற செல்லமாக அழைக்கப்படுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகளிலே துன்பத்தை அவர் அனுபவித்தார். ஆனால் அந்த துன்பங்களை உத்தரிக்கின்ற ஸ்தலத்திலே இருக்கின்ற மனிதர்கள், அங்கிருக்கின்றவர்களுக்கு அவர்கள் விண்ணக வாழ்வை அடையும் பொருட்டு பல்வேறு துன்பங்களை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு விதத்திலே நாம் துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் புத்தகத்திலே 12:6 நாம் பார்க்கின்றோம், நாம் நல்லவர்களாக வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்றதா? அதற்கு காரணம், அதனுடைய விளைவு என்னவென்றால் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற போது கண்டிப்பாக அவர் தேர்ந்து கொண்ட மக்களை தண்டிக்கின்றார் என பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இங்கு நிறைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக நாம் தண்டிப்போம், அவர்களை அடிப்போம். ஆனால் அந்த தண்டிப்பு என்பது அவர்கள் மனம் நோக வேண்டும், துன்பம் அடைய வேண்டும், அழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கையிலே தாழ்ந்த நிலையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக ஒரு தாயானவள் ஒரு பிள்ளையை அடிக்கின்றார் என்றால் அடிப்பால், ஆனால் அடுத்த நிமிடமே
அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுவாள். ஏனென்றால் அது தாயினுடைய அன்பு. என்னதான் அடித்தாலும் மறுகணமே அவள் தன்னுடைய பிள்ளையின் மீது அன்பு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல எப்படி ஒரு தாயானவள், ஒரு தந்தையானவர் தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்க மனமில்லாமல் இருப்பார்களோ, அதே போல கடவுள் யார் யாரெல்லாம் அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றாரோ அவரை அன்பு செய்கின்றார். ஒருவேளை தண்டித்தாலும் அது அன்பின் தண்டிப்பாக இருக்கின்றது. அது நாம் துன்பம் அடைய வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே என்னாலுமே ஆண்டவருடைய துணை இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே 7:7-9 நாம் 11 வரை பார்த்தோம் என்றால், எப்படி கடவுள் இருப்பார், அவர் நம்முடைய குரலுக்கு எப்படி செபி கொடுப்பார் என்பதை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, அதே போல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ, அதற்கு பிறகு வருகின்ற வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். தீயோராகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கின்ற போது, நம்மை படைத்த கடவுள் நம்மை நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ என்கின்ற வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அப்படி இருந்தாலும் கடவுள் நம்மை விட மிக பெரியவராக இருக்கின்றார். அவருடைய பார்வையிலே நாம் மிக மிக சிறு பொடியன்களாக இருக்கின்றோம், தூசு போன்று நாம் இருக்கின்றோம். அவ்வளவு பெரிய கடவுள் நம்மை தண்டிப்பதிலே, நம்மீது அவர் தன்னுடைய வலிமையை செலுத்துவதிலே ஒருபோதும் விருப்பம் கொள்வதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நாம் தான் பல்வேறு நேரங்களிலே யார் என்னை விட வலிமை குறைந்தவனாக இருக்கின்றானோ அவனிடம் என்னுடைய வீராப்பை, என்னுடைய அந்தஸ்தை, வலிமையை நான் காட்டுவேன். என்னை விட வலிமை மிகுந்தவனாக இருப்பவனிடம் நான் என்னுடைய வலிமையை நான் கண்டிப்பாக காண்பிக்க மாட்டேன். அவனோடு நான் சண்டை போட மாட்டேன். ஒருவேளை சண்டை போட நேரிட்டால் அடி வாங்குவது நானாகத்தான் இருப்பேன். வலிமை குறைந்தவனாக இருக்கின்ற பொழுது எப்படியாவது அந்த இடத்தை விட்டு நழுவத்தான் பார்ப்போம், இல்லையென்றால் கண்டிப்பாக அடி வாங்கி கொண்டு நாம் வருவோம். ஆனால் நம்மை விட வலிமை குறைந்தவனாக இருக்கின்ற போது அவனிடம் நம்முடைய வீராப்பை காட்டுவோம். இப்படி நிலையிலே கடவுள் மிக வலிமை நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் எப்போதுமே வலிமை குறைந்தவர்களிடம் தன்னுடைய மதிப்பை, தன்னுடைய ஆற்றலை ஒருபோதும் காண்பிப்பதில்லை. என்னாலுமே நாம் மகிழ்ச்சியுற வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபடுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு பல்வேறு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். முதல் பெற்றோருக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தார். நீங்கள் எதை வேண்டுமானாலும் உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரத்திலிருந்து மட்டும் நீங்கள் கனியை உண்ணக்கூடாது என்று சொன்னார். ஆனால் விதியோ, அவர்கள் எதை செய்யக்கூடாது என்று கடவுள் சொன்னாரோ அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். எனவே அதன் விளைவாக தங்களுடைய சுதந்திரத்தின் காரணமாக அவர்கள் பாவம் செய்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்படுகின்றார்கள். சாவு உலகத்திலே நுழைவதை நாம் பார்க்கின்றோம். பார்த்தவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கிய தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளவிருக்கின்றார். பொதுவாக யூத மக்களுக்கு, அதுவும் ஆண் பிள்ளைகளுக்கு, எருசலேம் செல்வது என்றால் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏனென்றால் அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாட வருடத்திலே 3 அவர்கள் எருசலேமுக்கு செல்வார்கள். அப்படியாக அவர்கள் செல்லுகின்ற பொழுது ஒரே மகிழ்ச்சியான, அங்கே ஒரே விழா கோலமாக இருக்கும். அப்படியாக இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி செல்கின்றார். ஆனால்
இப்பொழுது அவர் செல்வதனுடைய பயனே வேறு, அதனுடைய அர்த்தமே வேறாக இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரை மகிழ்ச்சியாக அங்கே ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள, மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி செலுத்த சென்ற இயேசு கிறிஸ்து இப்பொழுது அங்கே தன்னுடைய பாடுகளை முன்னிட்டு செல்கின்றார். பொதுவாக கலிலேயாவிலிருந்து எருசலேம் அவர்கள் செல்வதென்றால் சமாரிய பகுதி வழியாக எளிதாக சென்று விடலாம், அதனுடைய தொலைவோ குறைவு. ஆனால் யூதர்கள் அந்த வழியை பின்பற்ற மாட்டார்கள். ஏனென்றால் அதற்கான காரணம் இருக்கின்றது. எனவே அவர்கள் யோர்தான் நதி வழியாக சுற்றி கொண்டு செல்வார்கள். ஒருவேளை இங்கே நாம் ஒரு பாதையிலே செல்கின்றோம், இங்கிருந்து ஒரு இடம் செல்ல வேண்டும், எளிதான பாதையிலே செல்வோம் என்றால் அதை கடக்க 2 கிலோமீட்டர் தொலைவு நமக்கு இருக்கின்றது. ஒருவேளை சுற்றி கொண்டு வர வேண்டும் என்றால் 5 கிலோமீட்டர் தொலைவு. நாம் எந்த வழியை பின்பற்ற முற்படுவோம்? கண்டிப்பாக இந்த 2 கிலோமீட்டர் தொலைவை தான் நாம் பெரும்பாலானவர்கள் அந்த வழியை பின்பற்றுவோம். ஆனால் யூதர்களோ யோர்தான் நதியை கடந்து சுற்றி கொண்டு செல்கின்றார்கள். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பகையானது இருக்கின்றது. எதிரியை கூட அவர்கள் மன்னித்து விடுவார்கள், ஆனால் துரோகிகளை அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். எப்படி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கின்ற பகைமையை போல ஒலிம்பிக்கிலே நாம் பார்த்தோம். ஒலிம்பிக்கிலே இந்தியாவினுடைய இடமானது 71, ஆனால் 6 பதக்கங்களை வென்றது. பாகிஸ்தானோ 62வது இடம். பாகிஸ்தான் பெற்ற பதக்கமோ 1-1. இப்படி இருக்கின்ற போது அந்த நாட்களிலே அலைபேசியிலே செல்போனிலே அந்த மீம்ஸ் வருகின்றது. இந்த கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் இடையே, அண்ணே நான் 8வது பாஸு, நீங்கள் 10வது ஃபெயிலு, எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு, அது மாதிரி குறைவாக பதக்கம் வென்றவர்கள் நம்மை விட முதலிடத்திலே, அவர்கள் நம்மை விட முன்னேறி இருக்கின்றார்களானால் நிறைய பதக்கங்கள் பெற்ற இந்தியாவோ கடைசியான அந்த 71வது இடத்திலே இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலை கண்டிப்பாக நமக்கும் பாகிஸ்தான் அங்கிருக்கின்ற மக்களுக்கும் இடையே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிலையை, ஒரு பகைமையை உண்டு செய்யும். அதே போலத்தான் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பகையானது இருக்கின்றது. அந்த பகை என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், பாபிலோனிய மக்களால் கிமு 586 இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக நடத்தப்படுகின்றார்கள். அவர்கள் பாபிலோனிக்கு அடிமைகளாக கடத்தப்படுகின்றார்கள். அப்படி அங்கே அடிமைகளாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இஸ்ரேல் மக்களுக்கு, அவர்களை பொறுத்தவரை நாங்கள் தூய்மையான இரத்தத்தை கொண்டவர்கள், எனவே எப்பொழுதுமே கடவுளுடைய பார்வையிலே நாங்கள்தான் மிக பெரியவர்கள் என்கின்ற ஒரு இருமாப்பு அவர்களுக்கு இருந்தது. எனவே அப்படி சென்ற அந்த யூதர்களிலே ஒரு சிலர் அங்கிருந்த மக்களை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அந்த இரத்தம் தூய்மையான இரத்தமாக இல்லை, இப்பொழுது கலப்படம் நிறைந்த இரத்தமாக மாறிவிட்டது. எனவே யூதர்கள் அவர்களுக்கு அந்த யார் யாரெல்லாம் மற்ற மதங்களை, மற்ற மக்களை திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்கள் சமாரியர்களாக கருதப்பட்டார்கள். அப்படியாக 538 அவர்கள் விடுதலையாகி தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற போது அவர்கள் பார்க்கின்றார்கள், எருசலேம் தேவாலயமானது இடிபட்டு கிடக்கின்றது. எனவே அவர்களுடைய மிக முக்கியமான பொக்கிஷமாகி அந்த எருசலேம் தேவாலயத்தை எப்படியாவது கட்டி முடிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கின்றார்கள். எனவே எல்லாரிடமும் அவர்கள் பணம் பொருளை அவர்கள் சேகரிக்கின்றார்கள். அப்படி சேகரிக்கின்ற போது இந்த சமாரியர்களும் தங்களால் முடிந்த அந்த பொருட்களை கொடுக்க ஆசைப்படுகின்றார்கள். ஆனால்
யூதர்கள் நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள், உங்களிடமிருந்து எந்த பொருளையும் நாங்கள் வாங்க மாட்டோம், எனவே உங்களுடைய பொருள் எங்களுடைய கடவுளுக்கு தேவை இல்லை என்று அவர்களை விரட்டி அடிப்பதை பார்க்கின்றோம். எனவே அவர்கள் கெராசின் என்ற பகுதியிலே, சமாரிய பகுதியிலே அவர்கள் கடவுளுக்கென்று வேறு ஒரு தேவாலயத்தை கட்டுகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, எரிகின்ற நெருப்பிலே எண்ணெய் ஊற்றுவது போல சமாரியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், எருசலேம் தேவாலயத்திலே இறந்தவர்களுடைய எலும்பை அந்த பலிப்பிடத்திலே அவர்கள் போட்டு விடுகின்றார்கள். இது அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த கோபத்தை மிகுதியாக படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலே இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பகுதியிலே செல்கின்றார், தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்றார். எப்படிப்பட்ட நிலையிலே சமாரியர்கள் இருப்பார்கள் என நாம் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இரண்டு விதங்களிலே நாம் இவர்களுடைய அந்த நிராகரிப்பை பார்க்க வேண்டும். இந்த சமாரியர்கள் தீட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். யூத சமுதாயத்திலே ஒருவேளை தீட்டுப்பட்டவர்களை நான் தொடுகின்றேன் என்றால் நானும் தீட்டுப்பட்டவனாக கருதப்படுவேன். எனவே அந்த சமாரிய பகுதியிலே இயேசு கிறிஸ்து தங்கினார் என்றால் அவர் பாஸ்கா விழாவை கொண்டாட முடியாது, ஏனென்றால் அவர் தீட்டுப்பட்டவராக கருதப்படுவார். எனவே இந்த சமாரியர்கள் இயேசுவை, இயேசுவினுடைய சீரர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இரண்டாவது விஷயம் வேண்டுமென்றாலும் பகைமையின் காரணமாக இருக்கலாம், ஆனால் நடந்ததோ இதுதான். இனி அவருடைய சீடர்கள் கோபத்தோடு அவர்களை வானத்திலிருந்து தீமூட்டி அழிக்க நினைக்கின்றார்களால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களை, அவர்களுடைய அந்த நிலையை கண்டிக்கின்றார். சீடர்களுடைய கோபத்தை தணிப்பதை நாம் பார்க்கின்றோம். பகைமையை மறந்து நட்புறவாடுவதற்காக இயேசு கிறிஸ்து அவர்களை தயார்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு நேரங்களிலே நாம் நினைப்பது நடக்காத போது நமக்குள்ளாக பல்வேறு கோபம் வரும். இவன் நான் சொல்றத செய்யவே மாட்டான், என்னுடைய விருப்பத்தை போல நடப்பது கிடையாது என கண்டிப்பாக கோபப்படுவோம். ஆனால் நாம் கோபப்படுகின்ற நேரங்களிலே இயேசுவினுடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக இறைவன் நம்மிடமிருந்து விரும்புவது மன மகிழ்ச்சியை தானே தவிர கோபத்தை அல்ல. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே துன்பங்களை ஏற்பதற்கு யாருமே விருப்பம் அடைவது கிடையாது. எப்படி குறுக்கு வழியிலே நாம் செல்லலாம், மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்பதைத்தான் நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய புனிதருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். குழந்தை தெரசம்மாள், அவர் வாழ்ந்த காலமோ 23 வயது வரை தான் அவர் வாழ்ந்தார். சிறு வயதிலிருந்தே பல்வேறு துன்பங்களை அவர் மேற்கொண்டிருந்தார். ஒருமுறை அவருடைய அந்த சபையிலே ஒரு அருட்சகோதரி எப்பொழுது வேண்டுமானால், எப்பொழுது இந்த குழந்தை தெரசம்மாளை பார்க்கும் போதெல்லாம் சினத்தோடு கோபத்தோடு பார்ப்பார்களாம். ஆனால் நம்முடைய புனிதையோ அதை சற்று கூட கவனிக்காமல், அதை கண்டு கொள்ளாமல் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருப்பாராம். அந்த சிரித்த முகம் அந்த கோபப்படுகின்ற அருட்சகோதரியை மாற்றியது. நான் இதுவரை உன்னிடம் கோபப்பட்டு கொண்டிருந்தேன், ஆனால் நீயோ என் மீது எந்த ஒரு கோபமும் படவில்லை, மாறாக சிரிப்பை நீ பரிசாக எனக்கு கொடுத்தாய், எனவே நானும் இதிலிருந்து கோபத்தை விடுத்து சிரிக்கின்ற மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவளாக மாறுவேன் என்று சொன்னாராம். இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், அருட்சகோதரி ஒருவர் எப்பொழுது பார்த்தாலும் இந்த குழந்தை தெரசம்மாளின் மீது அழுக்கு நீரை ஊற்றி விடுவாராம். அப்படி ஊற்றுகின்ற போது இந்த குழந்தை தெரசம்மாள் இந்த அழுக்கு நீர் உத்தரிக்கின்ற ஸ்தலத்திலே இருக்கின்ற
ஒருவருடைய பாவத்தை மன்னித்து அவர் விண்ணக வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பட்ட துன்பங்களை காட்டிலும் நான் அனுபவிக்கின்ற இந்த துன்பங்கள் மிக குறைவு, மிக சொற்பம் என்று அவர் சொல்லி கொண்டாராம். இதன் மூலமாக துன்பங்களை கூட இன்பமாக மாற்றிக்கொள்கின்ற நிலையிலே புனித குழந்தை தெரசால் இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியது, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஜெபிக்கின்ற மக்கள் ஜெயிக்கின்ற மக்களாக, ஜெபமே ஜெயம் என்கின்ற நிலையிலே நாம் இருக்கின்றோம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், யோபு எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருக்கின்றார். இறைவனிடம் தன்னுடைய கூக்குரலை ஜெபமாக கொடுக்கின்றார். அப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளோடு இருந்த காரணத்தினால் அவர் மென்மேலும் வசதி கொண்டவராக, பல விதங்களிலே வசதி நிறைந்தவராக மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் எப்படி வாழ ஆசைப்படுகின்றோம்? கடவுள் நமக்கு இரண்டு பாதைகளை கொடுக்கின்றார். வாழ்விற்குரிய பாதை, அதே போல சாவுக்குரிய பாதை. இந்த பாதைகளை தீர்மானிக்க வேண்டியது சுதந்திரத்தோடு வாழ்கின்ற இறைவனுடைய சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். துன்பத்தை நாம் ஏற்கின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய பாதையை ஏற்கின்ற போது, கடவுளுடைய பாதையிலே கடவுளுக்குரிய மக்களாக நாம் வாழ்வோம். சாவுக்குரிய இன்பத்தை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது நாம் சாத்தானுடைய அழகையினுடைய பிள்ளைகளாக மக்களாக மாறுவோம். எனவே இதோ இன்றைய நாளிலே நாம் இறைவனுடைய இயேசுவினுடைய மனநிலையை நாம் கொண்டிருக்க இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.